ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து இப்போது பீஸ்ட் படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த பீஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டீம் வந்து உங்கள் ஃபஸ்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பீஸ்ட் படத்தை வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதியோட 66 மூவியை பற்றி ஒரு அப்டேட் வந்து அந்த படத்தோட டைரக்டர் வம்சி பைடிபல்லி சார் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி 66. ஸோ இந்த மூவிக்கான கதை வந்து முழுக்க முழுக்க நான் வந்து விஜய்க்காக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னும், இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல் திரைப்படமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தளபதி 66 மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் கலந்த கமர்ஷியல் மசாலா படமாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி 66 மூவியை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இறுதியிலேருந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தளபதி 66 மூவி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு அப்படின்ட்டு ரெண்டு மொழிகளில் வந்து உருவாகுது. இந்த மூவிக்கு தில் ராஜு அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி 66 மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் நிறைஞ்ச ஒரு கமர்ஷியல் மசாலா படமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மூவியை பார்த்தினா அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இதுலேருந்து வரப்போகுது அப்படின்ட்டு டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத. ஸோ இந்த அப்டேட் புரிஞ்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.